வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மைக் மோகன் இஸ்ரேலுக்கு எதிராக இப்போ ஒரு நாடு முக்கியமான ஒரு அதிரடி முடிவை எடுத்திருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இறங்கியிருக்காங்க அந்த நாடு இது என்ன அப்படிங்கிறதையும் இதனால இஸ்ரேலுக்கு ஏற்பட போகும் அந்த பாதிப்பு என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அதே போல சொந்த காசுல சூனியா வச்சிருக்காங்க இஸ்ரேல் இதை பற்றிய லேட்டஸ்டான தகவலை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம மும்முனை தாக்குதலுக்கு கிடைச்சிருக்கு வெற்றி அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க அதையும் நாம் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வந்திருக்கும் நண்பர்களும் தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பாலஸ்தீனம் மேலே இருபத்தி ஏழாவது நாளாக இன்னைக்கு இஸ்ரேல் வந்து கொடூர தாக்குதலை நடத்திட்டு வருது இந்த நிலையில் தான் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில அந்த நாட்டுடனான இஸ்ரேலுடனான இஸ்ரேல் உடனான தூதரக உறவை கொள்கிறோம் அப்படின்னு பொலிவியா வந்து சொல்லியிருக்காங்க தற்போது காசா மேலே இஸ்ரேல் கொடூர தாக்குதலை நடத்த கடந்த ஏழாம் தேதி நடந்த சம்பவம் தான் முக்கிய காரணம் அன்னைக்கு யாரும் எதிர்பாராத விதமாக ஹமாஸ் படையினர் காசாவிலிருந்து இஸ்ரேல் மேல ராக்கெட்டுகளை வீசி தாக்குதல் நடத்தினாங்க இதற்கான பதில் தாக்குதலை இஸ்ரேலுடைய பாதுகாப்பு படை தொடங்கியிருக்காங்க ஹமாசை அளிப்பதாக கூறி கடந்த இருபத்தி ஆறு நாட்களாக இஸ்ரேல் விமானப்படை கடுமையான தாக்குதலை தொடுத்துட்டு வந்தது போர் நிறுத்தம் குறித்து ஏற்கனவே ஐநா பாதுகாப்பு கவுன்சில ரஷ்யா கொண்டு வந்த தீர்மானங்கள் அனைத்தையும் அமெரிக்கா வந்து தன்னுடைய வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒண்ணும் இல்லாமல் ஆக்கிருச்சு அதே போல ஐநா பொது சபையில போர் நிறுத்தம் குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு ஆனால் இதை ஏற்று அமல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது அதனால இஸ்ரேல் வந்து தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்காங்க இந்த தான் தென் அமெரிக்க நாடுகளில் ஒன்னான பொலிவியா இஸ்ரேலுடனான தூதரக உறவை வந்து நாங்கள் துண்டிச்சு கொள்றோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இது குறித்து அந்த நாட்டுடைய வெளியுறவு துணை அமைச்சர் ஃப்ரெடி மமானி அவர்கள் என்ன சொல்றாருன்னா காசா பகுதியில் நடைபெறும் ஆக்கிரப்பு மற்றும் இஸ்ரேலிய ராணுவ தாக்குதலை நிராகரித்தும் கண்டிச்சும் இஸ்ரேலிய அரசுடனான தூதரக உறவுகளை முறித்து கொள்ள பொலிவியா மக்களும் அரசு முடிவு எடுத்திருக்கு இஸ்ரேல் தாக்குதலில் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க பல்லாயிரக்கணக்கான ஒரு இடம்பெயர்ந்திருக்காங்க இதுக்கு காரணமான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் மக்களுடைய வாழ்க்கை சர்வதேச சட்டம் அல்லது சர்வதேச மனிதாபிமான சட்டங்களை மதிக்காத அரசாக இஸ்ரேலை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு மேலும் காசாவுக்கு பொலிவியா உதவி பொருட்களை அனுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதனையடுத்து கொலம்பியா மற்றும் சிலி உள்ளிட்ட நாடுகளும் தங்களுடைய தூதர்களை வந்து இஸ்ரேல இருந்து திரும்ப பெற்று இப்படி இஸ்ரேலுக்கு எதிராக அதிரடி முடிவை எடுத்து உலக நாடுகள் எல்லாமே இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பிட்டு வர்றாங்க இதனால இஸ்ரேல் வந்து இப்ப தனித்து விடப்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல சொந்த காசுல சூனியத்தை வச்சிருக்கு பாலஸ்தீனம் மேல இஸ்ரேல் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாவது நாளாக கடுமையான தாக்குதல் தொடுத்துட்டு வரும் நிலையில இத்தனை ஆண்டுகளாக ஹமாஸ் படையினர் வளர்ச்சி அடைகிறதுக்கு இஸ்ரேல் தான் நிதி உதவி கொடுத்துட்டு வந்தாங்க அப்படிங்கிற அதிர்ச்சி தகவல் வெளியாயிருக்கு இஸ்ரேல் பாலஸ்தீனத்துடைய போர் கதை அப்படிங்கிறது கொஞ்சம் பெருசுதான் இதனுடைய தொடக்கம் வந்து இரண்டாம் உலக போர் போர்ல ஜெர்மனிட்ட இருந்து யூதர்களை சோவியத் ரஷ்யா வந்து காப்பாற்றுனாங்க தப்பி பிழைத்த யூதர்கள் செங்கடல் வழியாக மத்திய கிழக்கு பகுதிக்கு வந்து சேர்ந்தாங்க அங்கு அவர்கள் பாலஸ்தீனத்தில் அகதிகளாக குடியேறினாங்க ஆனா மெல்ல மெல்ல பாலஸ்தீனத்தை ஆக்கிரமிச்சு இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாட்டை தங்களுக்காக உருவாக்கி கொண்டாங்க இதற்கு அமெரிக்கா பிரிட்டன் வந்து உடந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் வரைக்கும் பாலஸ்தீன மக்கள் இதனை எதிர்த்து அரசியல் ரீதியான போராட்டத்தை முன்னெடுத்தாங்க ஆனா அதுக்கப்புறமா அரசியல் போராட்டம் மட்டும் வேலைக்காகாது அத்துடன் ஆயுத போராட்டமும் வேண்டும் அப்படின்னு பாலஸ்தீன விடுதலை அமைப்பின ஹமாஸ் உருவாச்சு ஹமாஸ் வந்து இஸ்ரேல் மீது அவ்வப்போது சிறு தாக்குதலை நடத்துவதும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்ரேல் வந்து ஒட்டுமொத்த பாலஸ்தீனம் மீதும் கடும் தாக்குதலை நடத்துவதும் தொடர்ந்துட்டு வந்துச்சு இதனை அடுத்து கொஞ்சம் காலம் அமைதி நிலவிய நிலையில தான் தற்போது இந்த மோதல்கள் மீண்டும் மேலெழுந்திருக்கு அதாவது கடந்த ஏழாம் தேதி ஒரே நேரத்தில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட அதிகமான ராக்கெட்டுகளை ஹமாஸ் வந்து இஸ்ரேல் மேல ஏவியதுதான் தற்போதைய போருக்கான தொடக்க புள்ளி ஆனால் முழுக்க முழுக்க இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் சுமார் இருபத்தஞ்சு மைல் நீளமும் ஆறு மைல் அகலமும் கொண்ட காசா அப்படிங்கிற துண்டு நிலத்தில் இருக்கும் ஹமாஸ் படையால் எப்படி இவ்வளோ பெரிய ராக்கெட்டுகளை உருவாக்க முடிஞ்சிச்சு இதுக்கான பொருட்கள் எங்கேருந்து கிடைச்சிச்சு யார் ஹமாஸுக்கு நிதி அளிச்சாங்க அப்படிங்கிற கேள்விகள் எழுந்திருக்கு இதற்கான பதில்கள் தான் இப்போ கிடச்சிருக்கு அதாவது ஹமாஸ் வளர்ச்சிக்கு இஸ்ரேல் தான் நிதியுதவியும் அழைச்சிருக்காங்க இதை வந்து சவுதி அரேபியாவுடைய முன்னாள் உளவுத்துறை தலைவர் இளவரசர் துர்கி அல் ஃபைசல் அவர்கள் தற்போது பொதுவில் போட்டோ உடைச்சிருக்கிறாரு இஸ்ரேலுக்கு சுதந்திர பாலஸ்தீனம் அமைவதில் எந்த விருப்பமும் கிடையாது அதனால் தற்போது இரண்டு துண்டுகளாக இருக்கும் காசா மற்றும் மேற்கு கரை பகுதிகளை அப்படியே நிலைத்து வைத்திருக்க இஸ்ரேல் அதிபர் நெத்தனியாக திட்டம் தீட்டினாரு இங்குதான் கத்தார் உள்ள நுழையுது கத்தார் அடிப்படையில் ஒரு இஸ்லாமிய அரபு நாடு அது வந்து தன்னுடைய சக இஸ்லாமிய நாடான பாலஸ்தீனம் வீழ்வதையும் அந்த நாட்டு மக்கள் துன்பத்தில் கிடக்கிறதையும் விரும்பல இதை பயன்படுத்தி கொண்டு கத்தாரிட்ட இருந்து இஸ்ரேல் பணத்தை பெற்று காசாவுக்கும் மேற்கு கரைக்கும் பிரித்து வழங்குச்சு ஆனால் இஸ்ரேலுக்கு இதுல என்ன லாபம் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் லாபம் இருக்கு காசா மக்கள் ஏற்கனவே இஸ்ரேல் மேல கடுப்புல இருக்காங்க இது இப்படியே போணுச்சுனா பெரும் புரட்சியாகவும் வெடிக்க வாய்ப்பு இருக்கு அதனால மக்களுடைய மனங்களை திசை திருப்பவும் அவர்களை விடுதலை உணவிலிருந்து மலுங்கடிக்கவும் இந்த நிதியை இஸ்ரேல் வந்து பயன்படுத்துச்சு அடிப்படை தேவைகள் வீடு இது எல்லாம் இருந்துச்சுன்னா மக்கள் வந்து தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருந்துருவாங்க அப்படின்னு நெத்தனியாக கணக்கு போட்டாரு அதன்படி பணம் டிஜிட்டல் முறையில் இஸ்ரேலுக்கு கத்தார் அனுப்போம் அப்பணத்தை ரூபாய் நோட்டுகளாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் காசா இலைக்குள்ள அனுப்புவாங்க சமீப ஆண்டுகளாக இது எல்லாம் சரியாதான் நடந்துட்டு இருந்துச்சு அதே போல இஸ்ரேலுக்கு எதிராக ஹமாஸ் பயங்கரவாதிகள் எந்த தாக்குதலையும் திட்டமிடவில்லை அப்படிங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்த உளவு அமைப்பான மொசாத் வந்து சொந்த நாட்டுக்கு அறிக்கை கொடுத்தாங்க அப்புறம் என்ன தான் சென்று கொண்டிருக்கும் வழி சரியானதா அப்படின்னு நெத்தன்யாகு முழுமையாக நம்பினாரு நெத்தன்யாகுவின் கீழ் இஸ்ரேல் பல ஆண்டுகளாக செய்ய முயற்சிக்கும் சிறந்த சமநிலை இதுதான் சுதந்திர பாலஸ்தீனத்தை உருவாக்கும் சிந்தனையை காசா மேற்கு கரை மக்கள் மத்தியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மலங்கடிப்பது இந்த திட்டத்தை மேலும் சிறப்பாக நெத்தன்யாகு மற்றொரு முயற்சியை எடுத்தாரு அதாவது காசாவில் இருக்கிறவங்க இஸ்ரேலில் தினமும் வேலைக்கு சென்று வர அனுமதிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மூவாயிரம் பேருக்கு இப்படி அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் இருபதாயிரமாக அதிகரித்து குடிநீர் எரிபொருள் மின்சாரம் உணவு அப்படின்னு அனைத்தும் காசாவுக்கு இஸ்ரேல் வழியாகவும் எகிப்து வழியாகவும் நுழைஞ்சிச்சு மக்களுக்கு தேவையான அனைத்தும் ஏறத்தாழ கிடைத்து விட்டது அப்புறம் என்ன மக்கள் தங்கள் வாழ்க்கையை நோக்கி ஓட வேண்டியதான் அப்படின்னு நெத்தனியாக மனக்கணக்கு போட்டு வச்சிருந்தாரு ஆனால் ஹமாஸ் இஸ்ரேலுடைய கண்ணில் மண்ண தூவி தன்னுடைய வேலையை தொடங்கினாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஹமாஸ் தலைவர் காலித் மெஷால் அவர்கள் தங்களுடைய கொள்கை ஆவணத்தை வெளியிட்டார் அதில் நாங்கள் இஸ்ரேலுக்கு எதிரானவர்கள் கிடையாது சியோனிசிய கருத்துக்கள் கொண்ட ஆக்கிரமிப்புக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இது நெத்தன்யாவுக்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னல் அப்படின்னு சொல்லப்படுது அதனால ஹமாஸை இஸ்ரேல் வந்து சரியாக கண்டுகொள்ளலை இந்த கேப்ல தான் ஹமாஸ் சுரங்கங்களை அமைத்து அதில் இயங்க தொடங்குச்சு அதே போல் தங்களுக்கான நிதியை பெற கிரிப்டோ கரன்சி வழிமுறையை பின்பற்றினாங்க இதன் மூலமாக ஈரான் உள்ளிட்ட நாடுகளிடமிருந்தும் அது நிதியை பெற்றது ஆக இப்படியாக தான் இந்த நிதியை கொண்டு சொந்தமாக ராக்கெட்டுகளை தயாரிச்சு கடந்த ஏழாம் தேதி மோதல்ல இறங்குச்சு ஏற்கனவே நெத்தன்யாகு மீது இஸ்ரேல் மக்கள் ஏராளமான குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு வரும் நிலையில தற்போது காசாவுக்கு நிதி வழங்கிய விஷயத்திலையும் அவர் கோட்டை விட்டுட்டார் அப்படின்னு மக்கள் வந்து இப்ப கொதி தெளிந்திருக்காங்க இதைத்தான் சொந்த காசிலேயே சூனியம் வச்சுட்டாங்க இஸ்ரேல் அப்படின்னு இப்ப பலரும் வந்து இஸ்ரேல பார்த்து எள்ளி நகையாடிட்டு வர்றாங்க அதே போல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்துல மும்முனை தாக்குதலுக்கு கிடைச்சிருக்கு வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹமாஸ் படையினருடைய இருக்கும் வடக்கு காசாவின் முன்வரிசை பாதுகாப்பை உடைத்து முன்னேறி இருப்பதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவிச்சிருக்காங்க ஹமாஸ் படையினரை கூண்டோடு அளிக்கும் முயற்சியில பாலஸ்தீனத்துடைய காசா பகுதியில இஸ்ரேலிய ராணுவம் தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்க காசாவில் இருக்கும் ஜபாலிய அகதிகள் முகாம்கள் மேல இஸ்ரேல் நேற்று நடத்திய வான்வெளி தாக்குதல்ல அப்பாவி பொதுமக்கள் பலரும் கொல்லப்பட்டாங்க இதற்கு பல்வேறு உலக நாடுகள் மற்றும் ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமை ஆணையம் கண்டனம் தெரிவித்தாங்க இந்த நிலையில தான் வடக்கு காசாவில் ஹமாஸ் படையினோருடைய முன்வரிசை பாதுகாப்பை உடைத்து இஸ்ரேலிய வீரர்கள் முன்னேறி இருப்பதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவிச்சிருக்காங்க இது தொடர்பாக தகவல் தெரிவித்துள்ள இஸ்ரேலுடைய செய்தி தொடர்பாளர் டேனியல் ஹாகர் அவர்கள் ஹமாசுடைய வடக்கு காசா முன்வரிசை பாதுகாப்பை உடைத்து இஸ்ரேலி தரைப்படை முன்னேறி இருப்பதாக நுண்ணறிவு முன்னோக்கிய திட்டம் மற்றும் கடல் தரை வான் ஆகிய படைகளின் கூட்டு தாக்குதலின் மூலம் வடக்கு இருக்கும் ஹமாசுடைய முன்வரிசை பாதுகாப்பை உடைத்திருப்பதாக டேனியல் அஹார் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அதே போலதான் நர வேட்டையாடுறாங்க இஸ்ரேல் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு கிட்டத்தட்ட நேற்று நடந்த சிலையா பாலஸ்தீன அகதிகள் முகாமேல தாக்குதல் இதுல இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு மேலும் இஸ்ரேல் வந்து மேல தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்க இந்த தொடர் தாக்குதல் நடத்தியதுல ஆயிரக்கணக்கான குழந்தைகள் உள்பட பத்தாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க தங்கள் நாட்டு பிணை கைதிகள் அனைவரையும் ஹமாஸ் கொன்றுவிட்டதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டினாங்க அதில் நாற்பது குழந்தைகள் தலை துண்டிக்கப்பட்டதாகவும் பகீர் கலப்புச்சி இஸ்ரேல் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உள்பட பலரும் இதை கூறிய நிலையில் அது தவறான குற்றச்சாட்டு அப்படிங்கிறது உறுதியாச்சு மாறாக இஸ்ரேலுடைய பிணை கைதிகளை அடுத்தடுத்து ஹமாஸ் விடுதலை செஞ்சுட்டு வர்றாங்க மறுபக்கம் காசாவில் இஸ்ரேல் தாக்குதலில் படுகாயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த மருத்துவமனை மீது வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது அதில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் சொல்லப்பட்டது உலகையே உலுக்கிச்சு இஸ்ரேல் வந்து போர் புண்ணிறுத்தத்தை அறிவிக்க வேண்டும் அப்படின்னு பல்வேறு உலக நாடுகள் வலியுறுத்திட்டு வர்றாங்க இந்த நிலையில தான் ஜோடா நாடு கடந்த வெள்ளிக்கிழமை ஐநா பொது சபையில போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க அதுல பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக நூத்தி இருபது நாடுகள் எதிராக பதினாலு நாடுகள் வாக்களிச்சாங்க இந்தியா உள்பட நாற்பத்தஞ்சு நாடுகள் வாக்கெடுப்பை புறக்கணிச்சாங்க மறுபக்கம் பாலஸ்தீனத்துடைய மீது இஸ்ரேல் கொடூர தரைவழி தாக்குதலையும் வான்வழி தாக்குதலையும் தொடர்ந்து வருது நாளுக்கு நாள் காசாவில் உயிர் பலிகள் பல ஆயிரக்கணக்கில் அதிகரிச்சுட்டு வருது இதற்கிடையில் தான் போர் தாக்குதலால் வீடுகளை இழந்து உயிர் பிழைக்க காசாவில் இருக்கும் ஜபலியா அப்படிங்கிற அகதிகள் முகாமில் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனர்கள் தங்கியிருக்காங்க இந்த நிலையில்தான் இந்த அகதிகள் முகாம் மேலே இஸ்ரேலிய படையினர் நரவேட்டையாடி இருக்காங்க இந்த அகதிகள் முகாம் தாக்குதலில் கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்டோர் வந்து இப்போ உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு இதனால் பதற்றம் அதிகரிச்சிருக்கு உலக நாடுகளெல்லாம் இப்போ இஸ்ரேல் பக்கம் திரும்பி இஸ்ரேலுக்கு எதிராக பல குரல்களை கொடுத்துட்டு வர்றாங்க சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்